ஆயுதங்களாலும் புகழ்த்தல் பாட்டை இல்லாமலும் அயத்தலை குறைய தட்டி ஆதரவு கூட்டி ஆதரவுகள் வார்த்தாலும் அமிர்தமாகும். அத்திலாது முகத்திலே வாழ்க்கை காட்டி அயத்திலே குறைய வைத்து ஒப்பிட வேண்டிய வா வாழை பலாய் என்று சொல்லக்கூடிய இந்த முக்கடிகள் கிட்ட கொடுத்தாலும் அது மேலிருக்கு வசியந்தரம் அவகை கிடங்க தாங்கள் நெஞ்சமன்றாகவும் மதுரம் என்ற முகமும் இரண்டையுமே ஒன்றாய் கிடந்து வரவேற்றீர்களே. இதில் உமது கண்ணியத்தை கண்டனா உமது நாடு எப்பேற்பட்ட நாடு என்று வருத்த முதல் மொழிகளிலே தமிழ் மொழி போல் வேற எங்கும் இல்லாத காலம். அப்ப ஒரு மொழியை மட்டும் படிக்க கூடாது.
எல்லா மொழியும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதுல எது சிறந்த மொழியோ அதை உலகத்திற்கு காட்டணும். அப்படி கேட்டா தான் பொறுமை. அதனால மனம் கோணலா இருந்தால் நூலை படிக்க வேண்டும், மரம் கோணலா இருந்தால் நூலை பிரிக்க வேண்டும் சொல்லுவாங்க. மனசு கோணலா இருந்துச்சு அப்படின்னா கோணலான மனசா கிடையாது, மனம் சரியில்லை, மனசு கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஒரு கவலை வந்துச்சு அப்படின்னா ஒரு நூலை எடுத்துட்டு போய் அமைதியா தனியா ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணுமா? இதுக்காக மனசு சரியில்லை அப்படின்னா கண்ட நூலை எடுத்து படக்க கூடாது. எந்த நூல் மனதுக்கு அமைதியை தருகிறதோ, மனதுக்கு இன்பத்தை தருகிறதோ, மனதிற்கு நல்ல தெய்வீகத்தை தருகிறதோ அந்த நூல்களை படிக்க வேண்டும். அப்ப மனசு சரியாயிரும். மரம் கோணலா இருந்தால் நூலை பிடிக்க வேண்டும், நூலை பிடித்து ஒரு மரத்து சரியா அறுத்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு அழகான விருதம் எதிர்பார்க்க உள்ள எங்க வெளியே வச்சா அதனால பெண்டாட்டி வந்து மணியை பாப்பாளாம், தாய் வந்து முகத்தை பாப்பாளாம். ஏன் பெண்டாட்டி மட்டும் மணியை பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வேலைக்கு போனாரே கணவர் ஏதாவது சம்பாரிச்சு மணியை கொண்டு வந்துட்டாரா அப்படின்னு பாப்பாளாம். ஆனா தாய் முகத்தை பாப்பாளாம், வேலைக்கு போன புள்ள சாப்பிட்டானா சாப்பிடல, தண்ணி குடிச்சானா குளிக்கலையான்னு தெரியலையே, அவனுக்கு ஓய்வு கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி முகத்தை பார்த்து ஏற்பா முகம் வாட்டமா இருக்கே நீ சாப்பிட்டியா இல்லையா ராசா முத சாப்பிட்றான்னு சொல்லுவானா தாய். ஆனா மனைவி என்ன பண்ணுவாங்களா, இன்னைக்கு வேலைக்கு போனியே சம்பாரிச்சு கொண்டு வந்தியா இல்லையா, வெளில வேற எங்கேயாவது கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு தாய் சொல்லுவாங்களா, மனைவி சொல்லுவாங்களா, அதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் பட்டினத்தார் திரைகள் ஓடியும் திரவியத்தை தேடினாரு, எனக்கு இந்த இல்லற வாழ்க்கையை விரும்ப அதனால தான் சொன்னாரு, காதற்ற ஊசி மாறாது தானே கண் கடவிளிக்கும் அப்படின்னாரு. ஐயா நம்ம பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம், கோடி கோடியா பணம் சம்பாரிச்சாலும், கொள்ள கொள்ளையா நகை அடிச்சு வந்து வச்சாலும், ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டாலும், செத்ததுக்கு அப்புறம் எதை கொண்டு போய் படைக்க போறாங்க, 4 அடி 6 அடி 2 அடி இப்ப அது கூட இல்ல, உள்ள விட்டா வெளியில சாம்பல் தான். அதனாலதான் 1 கோடிக்கு மேல 9 கோடிக்கு மேல பொன்பொருள்கள் இருந்தாலும் எனக்கு எந்த கோடியுமே வேணாயா, எனக்கு இல்லறம் என்பதே வேணாம் அப்படின்னு துறவத்தை நாடினார் பட்டினத்தார். ஆனா நம்ம ஆளுகளா 1 கோடிக்கு மேல பணம் இருந்துச்சுன்னா உலகத்துல நான் தாண்டா பணக்காரேமாங்க, செத்ததுக்கு அப்புறம் அந்த 1 கோடியை போட்டு அவனோட போட்டு புதைக்க போறது மாதிரி என்ன சொல்லுவாங்க, 1 கோடி போட்டு புதைப்பாங்களா, 1 ரூபா காசு வைப்பாங்க, அதையும் அங்கன போனவங்க எடுத்துருவாங்க. யாராவது சொல்லுவாங்களா, ஏண்டா இவ்வளவு சொத்து பத்து சம்பாரிச்ச மனுஷன் இவ்வளவு பணமா அவர் பேர்ல இருக்கு, போட்டு புதைக்க போறீங்க, 1 10 ரூபாய போட்டு புதைக்கணும் அப்படின்னு எந்த மனுஷனும் சொல்றது கிடையாது, சொல்லவே மாட்டாங்க. சொல்லவே மாட்டாங்க. அருணாகையில கூட 62 தான் புதைப்பாங்க. அதனாலதான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் தெய்வத்தை நாடணுமா, அத பக்தி மார்க்கத்தை சேரணும், இல்லறம் இல்லை நல்லறம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இல்லறத்துல இருந்தாலும் நல்லறத்தை நாடிக்கிட்டே இருக்கணும். அருணகிரி எடுத்துக்கங்களேன், என்ன பண்ணுவாரு, தினந்தோறும் ஒரு பெண்ணோட போய் இசை கொள்வார். ஆனால் தினந்தோறும் ஒரு பெண்ணிடம் போய் இச்சை கொள்ளும் போது என்ன பண்ணுவாரா, காலையில எழுந்து சொன்ன குளிப்பாராம், அழக திருநீர் இருப்பாராம். முருகா இன்னைக்கு நான் ரொம்ப இன்பமாக இருக்க வேண்டும், என்னுடைய இன்பம் உன்னுடைய அருளாலே கிடைக்க வேண்டும். பாருங்களேன், அவர் ஒரு பெண் பித்தள், தினந்தோறும் ஒரு பெண்ணு கிட்ட போவாரு. அந்த பெண்ணு கிட்ட போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரோ, தூங்கி எழுந்திரிச்சு திருநீர் இட்டுக்கிட்டு முருகனை வேண்டிட்டு தான் போவாராம். பாருங்களே, பெண் பித்தனா இருந்தாலும் அவனுக்கு இயற்கையிலே பக்தி அப்படின்ற ஒரு இடம் இருந்துச்சு. அதனாலதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சொத்து சொகை எதுவுமே கிடையாது, கட்டின பொண்டாடி விட்டுட்டு போயிட்டா. கடைசியில் அக்காட்ட போய் எனக்கு இன்னைக்கு ஒரு பொம்பளை வேணும்னா, ஆனா அக்கா என்ன சொன்னா, ஒரு பொம்பளை கூட வரமாட்டேன்றா, பொன் பொருள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஆனா நானும் ஒரு பொம்பளை தானே அப்படின்னு இது முந்தானை எடுக்கும் போது அப்பதான் பார்த்தாரு, ஆகா கூட பிறந்த சகோதரியே இந்த மாதிரி சொல்லிட்டாலே இனிமே இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில ஏறி விழுந்து சாக போகலாம் அப்படின்னு அந்த மலை மீது ஏறி விழுந்து போனார். பார்த்தாரு எம்பெருமான் முருகப் பெருமான், பார்த்தாரு இவை சாகக்கூடாத, எப்போ ஒருத்தன் செய்கிற தவறு உணர்ந்தானோ அவன் ஞானி ஆவான் அப்படின்னு சொல்லி, கையை ரெண்டுலையும் ஏறி கவலைப்படாதனா நீ இன்னோட திருந்திட்டதுனால இன்று முதல் திருப்புகளை பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி, முத்தைத்தரு பக்தி திருநகை அத்திக்கிர சக்தி சரவண வித்திக்குரு முத்திக்குருபுர இனபூதம் அப்படின்னு சொல்லி திருப்புகளை பாடு அப்படின்னு அருணகிரி அன்னைக்கு அருமையான ஒரு விஷயத்தை சொன்னார். அப்ப
கெட்ட பின்பு ஞானின்னு சொல்லியிருக்காங்களே தவிர எல்லாருமே கிட்ட போகணும் அப்படின்னு நினைக்கவும் கூடாது. கெடாமே ஞானி ஆகலாம். ஐ புறங்களை மடக்கி தனியாக அமர்ந்து சிவத்தை நாடினால் நம்ம தவத்தை செய்தால் நம்ம சிவத்தை நாடலாம் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி பணத்துக்கு மதிப்பு இருக்கணும். எப்ப இருக்கணும்? மனுஷன் வாழ்வதற்கு கட்டாயம் தேவை. பணங்களாக யாரும் இருக்க முடியாது. அருளார் கமலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லையா? அப்ப இந்த உலகத்துல வாழணும்னா பொருள் மேல அவசியம். ஆனா பொருள் மேல அதிகமாக பட்டு போயிடக்கூடாது. அதான் விஷயம். என்ன கேட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரி பட்டினத்தால் பெரிய செல்வந்தர் அவ்வளவு பெரிய செல்வந்தர். நீங்க சொன்ன மாதிரி காதற்ற ஊசி வராது கரங்கடை ஒழிக்கு அப்படின்ற வாசகத்தை படிச்சுட்டு அப்படியே துறவியா போறாரு. போனவர் சும்மா இருப்பாரா? பார்த்தா அக்கா கரு என்னடா ஆச்சரியா, இத்தனை நாள் செல்வந்தரா இருங்க, ஆனா எனக்கு திடீர்னு பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டானே. இவனை கண்டு ஊர் மக்கள் தூட்டுறதை காட்டணும். நம்மளுக்கு அசிங்கமா தெரியுது. இப்படி ஒரு தம்பியான வளர்க்கணும். அதனால இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செல்வந்தராக இருந்தவள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டதும் அக்கா கரு என்ன பண்றா, இனிமே இவனை உயிரோடு வைக்க கூடாதுன்னு சொல்லி அப்பத்திர வசத்தை கலந்து கொடுக்குறான். அப்பத்திர வசத்தை கலந்து கொடுத்தோன்னு வாழ்க்கையில ஒரு மனிதனா இருக்கட்டும், ஒரு துறவியா இருக்கட்டும், இப்படிதான் வாழணும். ஒரு பாதை இருக்கு, எப்படி வேணா போன ஒரு பாதை இருக்கு. நம்ம எந்த பாதையில போகணும் அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை எல்லாருக்கும் சிறப்பு இருக்கும். இன்னொரு விஷயம், மனிதன் கல்லறை முதல் இருக்கக்கூடிய வாழ்க்கை வரைக்கும் சில்லறை இருக்கேன். அப்ப சில்லறை ஒன்று இருந்தா தான் பெருமை இருக்கும். ஆனா செல்வம் ஒரு பேர் வச்சிருக்கான், செல்வம் 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 போயிருமா? அதான் பிரச்சனை. அப்ப ஒரு இடத்தில் நிலையா தங்காது. நிலை இல்லாத ஒன்றை தேடுவதை காட்டிலும் நிலையான ஒன்றை தேடிக்கொள்வது மனித வாழ்க்கை அப்படின்ற பெருமையை சொல்லியிருக்கேன். எதுக்காக சொல்ல அப்படி கேட்டீங்கன்னா, அழகாக இருக்கட்டும், எத்தனை பேர் இருக்கட்டும், தன்னுடைய கல்வியால் உலகத்திற்கு பெருமை என்று நினைத்திருக்காங்க. ஏன்னா எத்தனையோ செல்வம் வாழ்க்கை மறைஞ்சு அழிஞ்சு போயிடும், ஆனால் கல்வி செல்வம் மட்டும் நிலையா நிற்கும். அதனால இன்னைக்கு பாருங்க, இளமையிலே கல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முதுமையில வந்து படிக்க முடியாதான். எதுக்கு? எத்தனை வயசுக்குள்ள ஓரத்தில் ஆறாத ஆட்டம் ஈரத்தில் கற்காத கல்வி. ஈரக்க 16 வயசு அப்படிலாம் கிடையாது, 24 வயசு வரைக்கும் கூட படிக்கலாம். அந்த அளவுக்கு பெருமையான ஒன்று இருக்கு. அப்படியெல்லாம் பெருமை பார்த்தாலும் படிப்புக்கு சரி, படிப்புக்கு வயதே கிடையாதுமா, எத்தனை வயதோட படிக்கலாமா? இந்த அளவு படிக்கக்கூடிய ஆள் இருக்கு. கிடைத்துக் கொண்டே இருக்கிறது கல்வி மட்டும்தான். எல்லாமே தேடினா கிடைச்சிடும். எவ்வளவு தேடினாலும் கிடைக்காவே கிடைக்கவே கிடைக்காதான். தேடல் 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 கல்வியை மட்டும் தேடிக்கிறார். அதனாலதான் தமிழ் மொழி மட்டும் தேட தேட திகட்டாத மொழி அப்படின்றா. நீரளவே ஆகுமா நீராமல் தான் கற்ற நூலளவே ஆகுமா முன்னறிவு. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் படிச்சிருக்கோமோ அதை மட்டும் பேச முடியும். தமிழ பாத்தீங்கன்னா வள்ளினா வள்ளினா இடையிலம். இப்ப வள்ளினம் ஒரு எழுத்து கூட ஒரு அற்புதமான கருத்தை சொல்லி தருதுன்னா தமிழ் மொழி மட்டும்தான். இன்னைக்கு பாருங்க, ஆன்றது உயிரெழுத்து, இம்முன்றது மெய்யெழுத்து, அது ரெண்டும் இணையும் பொழுது என்ன உருவாகிறது? மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமையான மூன்றாவது எழுத்துக்கும் ஆன உயிரெழுத்து. அது உயிரை குழுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் பெருமைக்குரிய தந்தையாகப்பட்டவர். இம்முன மெய்யெழுத்து, இந்த மெய்யாகப்பட்ட உடம்பை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் அவள் தாயாகப்பட்டவள். ரெண்டும் இணைந்து ஒரு குழந்தையாக வெளிவருகிறது. அதனால அம்மா சொல்லக்கூடிய மூன்று இடத்துல இந்த உலகத்தை வச்சு பிரம்ம கொடுத்துருக்கேன். அதே போல அப்பா, அதுல பாத்தீங்கன்னா அது ஒரு பிரம்ம இருக்கும். அங்கேயும் முதல்ல உயிர், அடுத்த மெய்யி, அதுக்கப்புறம் உயிர் மெய். ஆனா குழந்தை மட்டும் பாருங்க, அது இளையினம், எப்படி வாழணும் தெரியாது. அதனால மூன்றாவது இனமாக குழந்தை வச்சிருக்கேன். அதை இரள வளல அப்படிங்கிற கசட தவிர எயல வளல இரள வளல. அப்போ ஒரு எழுத்துக்கள் அனைவருக்கும் சிறப்பை தரக்கூடிய மொழினா அது தமிழ் மொழி. ஒரு ஒரு எழுத்துக்கு இருந்த இடத்து பக்கம் அந்த அளவு பெருமையான மொழி. தமிழ் மொழிக்கு பெருமையா இருக்கு சுவாமி, தமிழ்நாட்டுக்கு பெருமை இருக்கு. இந்த நாட்டுல நான் துணை நாட்டுல கால் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது பெருமை இருக்கா? இருந்த வீட்டுக்கு வெளிச்சம் பாதுகாப்பு சரியா இருக்கணும். அவளை அவ பாதுகாத்துக்கிட்டாத்த 1000 பேரை கொண்டு வந்து பாதுகாப்பு போட்டாலும் பெண் தவறு செய்யணும்னு நினைச்சா செஞ்சிடலாம். எந்த பாதுகாப்புமே இல்லாம சுதந்திரமா விட்டா அப்படின்னா அவன் நியாயமா போயிட்டு வரணும்னு நினைச்சா கண்ணியமா வந்துருவா வீட்டுக்கு. மக்கள் அப்படியே ஒரு நாள் சரியா இருக்கணும்னா
ஒரு ஆட்சியாளர் சரியா இருக்கணும். ஐயா ஆளுமை சரியா இருந்தா ஆள்பவர்கள் எல்லாம் சரியா இருப்பாங்க. ஆளுமையை அங்க தாண்டவம் ஆடுது, அப்புறம் ஆள்பவர்கள் எப்படி இருப்பாங்க? அப்ப இது எதுக்காக சொல்றோம் கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுல சரியான ஒரு ஆட்சியாளர் இருக்கும்போது பெருமை இருக்கும். ஒரு வழி நடத்துற ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பம் இருக்கா, அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தலைவன் சரியா இருக்கணும். அது போல பாருங்க, ஒரு நாட்டில் சரியா வரணும் நல்ல ஆட்சியாளர் தான் நீங்க சொல்லியா. ஆனா ஒரு நாட்டுல இருந்தா ஒரு முட்டாள் அரசன் இருந்தார். அந்த முட்டாள் அரசன் இருக்கும் பொழுது அவருக்கு கீழே வேலை வாங்கக்கூடிய மந்திரிகள் அதே போல முட்டாள் மந்திரிகள். அரசன் முட்டாள் அரசன் மந்திரி அவர்கள் அப்படி இருக்காங்க. பார்த்தாங்க மக்கள், என்னடா ஆச்சரியா, நம்மகிட்ட ஒரு பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்றது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போய் சொல்றது, மன்னரே படுக்கான முட்டாளா, அவர்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியாது தவிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அந்த நாட்டுல ஒருத்தர் இருந்தார், யாரு கேட்டீங்களா, பெருமைக்குரிய ஒரு சாமியா இருந்தார். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், நல்லா படிச்ச மகா. அவர்தான் நீதி கேட்க எல்லாரும் போவாங்க. அப்ப நீதி கேட்க போகும் பொழுது எல்லாருக்கும் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது அவருடைய கடமை. இந்த நாட்டுல பாருங்க, ஒருத்தர் என்ன பண்ணா, இந்த உலகத்திலேயே வேலைக்கே போகாம சாப்பிடணும் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த நாட்டுல ஒருத்தர் திட்டம் போட்டுருக்காங்க. வேலைக்கே போகாம சாப்பிடணும்னா நம்ம சாமியார் வளர்த்துறாங்க சாப்பிட முடியும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு சாமியார் வளர்த்துக்கு நேரம் போயாச்சு, மறந்து போயிட்டேன். சாமியார் வளர்த்துக்கு போன சாமியார் பார்த்துருக்காரு, இங்க வந்தவங்க எதுவும் தெரிஞ்சு போச்சு என்னதான் சொல்றாரு பாப்பா தெரியல. அதை கேட்டீங்க, சாமியாரே உங்கள்ட்ட நான் இந்த இடத்துல என்ன பண்ண வந்திருக்கேன், சீரனா சேர்த்துக்கலாம்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு. அப்படியா, நீ வந்தது வேலையை வாங்காம வெறிஞ்சோத்தின்றது எனக்கு தான் தெரியும், சரி வந்துட்ட, ஓ பிறவி பயிலை நீங்க அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சேர்த்துட்டேன். சேர்த்த பின்னால் என்ன ஆகுது, இவன் திரைக்கு சாமியார் மடத்துக்கு வரக்கூடிய சோற புள்ள தின்ன மடத்துல போய் விருத தூங்க, சாப்பிட தூங்க, சாப்பிட தூங்க, ஒரு வேலைக்குமே போக சாப்பிட தூங்க, இப்படியும் தெரிஞ்சிருக்கான், என்ன பண்றது, புரிய நேர போய் அரசன் நீதி கேட்க போறான். பெரிய கண்ணகி மாதிரி பரட்டு போயிருக்கா, செத்தது திருட்டு புரிச்சா அங்க போய் நீதி கேட்டிருக்கா. நீதி தவறாத அரசனே அப்படி கூப்பிட மன்னருக்கு சந்தோஷம் தாங்களே. இந்த நாட்டுல நம்மளையும் நீதி தவறாத அரசன் சொல்றதுக்கு ஒரு இருக்காளா? வெளியில வந்து பார்த்தா தலைவரி குழம்பு அந்த பொம்மலை நீங்க என்னமா அவள பிரச்சனை. அவன் சொல்லியிருக்கா, என் புருஷன் இந்த மாதிரி வேலைக்கு போனாரு, வேலைக்கு போன இடத்துல பொருள் எல்லாம் சேகரிச்சு வரும்போது அந்த வீடு இடிச்சு விழுந்து செத்துட்டாருன்னு சொல்ல. அப்பத்தே அவளுக்கு திட்டம் வந்திருக்கு, போனது திருட்டு வழி அவன் சொல்லல. அப்ப பாத்துக்கோ உன் புருஷன் போன இடத்துல சவர் இடிஞ்சு விழுந்து செத்துட்டான், இதுக்கு என்னமா பண்ணலாம் கேட்க. அவன் சொல்லியிருக்கா, பாருங்க இந்த செட்டியார் வீட்டை ஒழுங்கா கட்டியிருந்தா